உறவுகளை நேசிக்கும் உணர்வுகளால் இணைந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் உரிமைக்கல வணக்கங்கள். முக்கிய கட்டத்தில் கள்ளக்குறிச்சி பள்ளி மாணவி மரண வழக்கு. அது என்னன்னா, இறந்த மாணவியுடன் படித்த சக மாணவிகள் நீதிமன்ற நீதிபதி முன்னிலையில் பரபரப்பு வாக்கு மூலம் அளித்துள்ளனர். இந்த ரெண்டு மாணவிகளும் விழுப்புரம் மாவட்ட தலைமை குற்றவியல் நீதிமன்ற நீதிபதி புஷ்பராணி அவர்கள் முன்னிலையில் வாக்கு மூலம் கொடுத்துள்ளனர். சுமார் 2 மணி நேரம் அந்த வாக்கு மூலம் கொடுத்துள்ளனர் என்ற தகவல்கள் வெளியாகியுள்ளது. அது மட்டும் அல்லாமல் 4 பக்கங்கள் கொண்ட அந்த வாக்கு மூலத்தில் அந்த மாணவிகள் கையெழுத்திட்டு கொடுத்துள்ளனர். மேலும் இறந்த மாணவியின் மனநிலை இறப்பதற்கு முன்பாக 2-3 நாட்களாக எப்படி இருந்தது, பள்ளியில் அன்று நடந்தது என்ன என்ற விவரங்கள் உள்ளிட்ட முக்கிய தகவல்களை அவர்கள் வாக்கு மூலத்தில் குறிப்பிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. வழக்கின் முக்கிய திருப்பமாக இந்த மாணவிகள் கொடுத்துள்ள இந்த ஒப்புதல் வாக்கு மூலம் இருக்கும் என்பதை காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் ஜிப்மர் ஆய்வுக்குழுவின் அறிக்கையும் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதால் இதைத் தொடர்ந்து இந்த வழக்கில் சிபிசிஐடியின் நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்படும் என்ற தகவல்களும் வெளியாகி உள்ளது. நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி தாயின் கதறல், அந்த கள்ளக்குறிச்சி பள்ளி மாணவியுடைய தாயாரின் கதறல்கள் அப்படின்னு சொல்லி இறந்த அந்த கள்ளக்குறிச்சி பள்ளி மாணவியுடைய தாயார் சொன்ன முக்கிய விஷயங்கள்லாம் குறிப்பிட்டிருப்போம். அப்படி அவங்க சொன்ன முக்கிய விஷயம் தற்போது நடந்திருக்கிறது. அது என்னென்னா, கள்ளக்குறிச்சி மாணவி மரண வழக்கில் கைதாகி சிறையில் உள்ள பள்ளி நிர்வாகத்தினருக்கு ஜாமீன் நிராகரிக்கப்பட்டதற்கு மாணவி தரப்பு வழக்கறிஞர்கள் முன்வைத்த வலுவான வாதம் தான் காரணம். அதில் முக்கிய விஷயம்னு மாணவி தரப்பு வழக்கறிஞர் சொன்னது என்னென்னா, பிரேத பரிசோதனை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள காயங்கள் மிகவும் முக்கியமானது. அதிலும் முக்கியமான ஒன்று மூக்கின் வேர்பகுதியில் உள்ள காயம்தான். மாணவியின் வாயை பொத்தி அப்போது ஏற்படும் போராட்டத்தின் போது ஏற்பட்டிருக்கலாம், எனவே இது கொலையாக இருக்க முகாந்திரம் உள்ளது என்று வாதிட்டோம் என்று அவர்கள் சொன்னபோது மாணவியின் தாயார் அவருடைய கண்களிலிருந்து கண்ணீர்கள் பெருகியது. அதன் பிறகு அந்த தாய் பேசும்போது, இப்படி என் மகள் போராடி மரணித்திருக்கிறாள், அவள் மரணத்திற்கு நீதி கிடைக்க வேண்டும், நீதி கிடைக்க வேண்டும் என்றால் அவளோடு படித்த தோழிகள் அங்கு நடந்த உண்மையை சொல்ல முன்வர வேண்டும், சொல்ல முன்வரவில்லை என்றால் இதுவரை எனது மகளோடு நீங்கள் நண்பர்களாக இருந்ததற்கு அர்த்தமே இல்லை. ஒருவேளை நீங்கள் அங்கு நடந்த உண்மையை சொல்லாமல் எந்த நிலைக்கு வந்தாலும் அந்த குற்ற உணர்ச்சி உங்களை விட்டு போகாது என்று கூறியிருந்தார். அதனால் தான் என்னவோ 2 மாணவிகள் நீதிபதியின் முன்னால் சுமார் 2 மணி நேரம் வாக்கு மூலம் கொடுத்துள்ளனர். கடந்த 1 மாதத்துக்கு மேலாக அந்த தோழிகளின் மனதில் ரணமாய் கனத்திருந்த உண்மைகளை அவர்கள் இன்று நீதிபதியின் முன்பாக இறக்கி வைத்துள்ளார்கள். வாக்கு மூலம் கொடுத்த மாணவிகள் மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு உரிய பாதுகாப்பை வழங்கிட வேண்டும் என்று மாண்புமிகு தமிழக முதல்வர் ஐயா அவர்களை இருகரம் கூப்பி பணிந்து கேட்டுக்கொண்டு, நிச்சயம் நீதி கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு காத்திருப்போம். இந்த வழக்கு தொடர்பான விவரங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நன்றி.